இலங்கையில் தொடரும் பொருளாதார நெருக்கடியால் மேலும் 7 பேர் தமிழகத்தில் தஞ்சமடைந்தனர். இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடுமையான பொருளாதார நெருக்கடி காரணமாக அங்குள்ள மக்கள் உணவுப் பொருட்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதனால் கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இலங்கையிலிருந்து 109 இலங்கை தமிழர்கள் தனுஷ்கோடிக்கு அகதிகளாக வந்துள்ளனர். இந்நிலையில் இலங்கையிலிருந்து வவுனியா மாவட்டம் செட்டிக்குளத்தைச் சேர்ந்த விக்னேஸ்வரன், அவரது மனைவி ராஜகுமாரி உட்பட 7 பேர் இலங்கையிலிருந்து புறப்பட்டு தனுஷ்கோடி அருகே உள்ள மணல் தீடை பகுதியில் வந்திறங்கினர். தகவலறிந்து தனுஷ்கோடிக்கு சென்ற மரைன் போலீசார் 7 இலங்கை தமிழர்களை கடலோர காவல் படையினரின் படகு மூலம் தனுஷ்கோடி கரைக்கு கொண்டு வந்து ராமேஸ்வரம் மரைன் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மேலும் தமிழகத்திற்கு இலங்கையிலிருந்து வந்த அகதிகளின் எண்ணிக்கை 116 ஆக உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.